ஸோ இப்போ பார்த்த அந்த எஸ்டிகல் ஷாட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான அழுத்தையும் அல்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாம் நிறைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அந்த ஃபோனுக்கு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கேட்டு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த டிபே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எந்த இடத்துல சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி செப்பட்டோஸோட நேம் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ப்ராக் ஹரி 999 FF தமிழ் வாய்ஸ் ஓவர் ஒய்டி மைக் எஃப்எஃப் A2D டெவில் கேமிங் MVG ஹரி BL பிளாக் பர்ல் கேமிங் வாத்தி கேமிங் மண் தமிழ் மிஸ்டர் கிங் ஜாஸ் கேமிங் நிஞ்சாஸ் கேமிங் எஃப்எஃப் புயல் கேமிங் ஆல்ரவுண்டர் எல்லரசன் வி. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் நேம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஸோ நிறைய நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வரணும்னா கண்டிப்பாக அந்த ஹார்ட் அப்படியே அப்படின்னு ஒருக்கிருங்கன்னு சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஓடுற கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ விளாண்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விளாண்ட கேம்ல தான். ஸோ அதே கேம்ல பிடிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறத விட எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு கற்றுக்கிறாங்க கற்றுக்க போகிறாங்க ரொம்ப பிகினராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2GB ரேம் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க விளாட்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து புரியுது. ஸோ என்ன பண்ணுறது டிபிஐ போட்டு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் யூஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக சொல்லிட்டு வெளியே திரிகிறாங்க. ஸோ நான் வந்து ஹேக் யூஸ் பண்ணி தான் ஆடுறேன் அதே மாதிரி ஹேக் யூஸ் பண்ணுறதுனால தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபிஐ போட்டு விளாட்றது பெரிய ஒரு நீங்கள் ஒரு க்ரைமாக சொல்லிட்டு வந்து பார்க்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க டிபிஐ போட்டு தான் விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டாங்க. பிகாஸ் ஹேக்கர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இந்த சொசைட்டியில் வந்து நடமாடிட்டு இருக்காங்க விளாண்டுட்டு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2GB ரேம் பிளேஸ் கஷ்டம் தான். அந்த 2GB ரேம் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டிபிஐ 360 அந்த டிஃபால்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 391 வச்சுக்கோங்க பிகாஸ் ரொம்ப போடக்கூடாது நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3GB ரேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 431 வந்து வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. 6 அண்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா 501 வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 501ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு 8GB ரேம் நல்ல ஒரு ப்ராசஸர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்போன்றதுனால நல்லா கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு 501. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8+ GB ரேம் வந்து பிளேஸ் வந்து இந்த ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 561 வந்து வச்சுக்கோங்க. 601 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் பிளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிபிஐ யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனே ரொம்ப க்ராஷாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் இது பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நிறைய எல்லா ஃபோனுக்கும் வந்து சாம்சங்கில் வந்து 498 வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் சாம்சங்க்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெனோ யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 3GB ரேம் 4GB ரேம் காமனாக யூஸ் பண்ணுற டிபிஐ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது என்னென்னா 461. இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 461 வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்னென்னலாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 8GB ரேம் பிளேஸ் வந்து 601 வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்காது. அப்படி பிரச்சனை கொடுத்துச்சுன்னா ஒரு தடவை ரீசெட் அடிச்சுட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிபிஐ வந்து ரீசெட் பண்ணிட்டு டெவலப் ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ முடிஞ்சிடுச்சு, பிரச்சனை வந்து ரொம்ப இருக்காது. ஓகேவா, ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனால் மட்டும், ஹீட் ஆகி லாக் ஆனால். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தீங்க. அவங்களுக்கு காமனான டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 3GB ரேம் 4GB ரேம் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 432. அவங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். உங்கள் ஃபோனில் நான் சொன்ன டிபிஐ வந்து ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சு பாருங்கள். ஸோ பிகாஸ்
கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வேணும், உங்களுக்கு மூவ்மெண்ட்டுக்கு வேணும், ஒன் டாப்க்கு வேணும், அதனால் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6GB RAM 8GB RAM பிளேஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக வைங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் போடவே கூடாது ஓகேவா. ஸோ நார்மலாக நல்லாவே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் யூசர்ஸ் வந்து டிபே தேவையே கிடையாது. ஐஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபே என்ன ப்ரோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபோன் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் சென்சிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர் எல்லாமே பக்காக இருக்கும், ஹீட் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபிஐன்றது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேணாம். ஸோ எதனால் சொல்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஐஃபோன் அந்த ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிபிஐ எதுவுமே வந்து இல்லாதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு கேம்ப்ளே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ மோட்டோ G5+ நெக்ஸ்ட் வந்து அதாவது மோட்டோ G5+ அந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11S அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் இருக்குல்ல, இன்ஃபினிக்ஸில் வந்து நிறையா வருமே அந்த ஒரு மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 492 வந்து பார்த்தீங்கன்னா காமன் வச்சுக்கோங்க, பிகாஸ் அதில் வந்து ரொம்பவே வந்து ப்ராசஸர் கம்மி, உங்கள் ஃபோன் கெப்பாசிட்டி கம்மி, அதனால் 492 வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க.